ஹை டு ஆல், நான் தான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எஸ்கே ஒரு டாக்டர் படம் இருக்குல்ல, அந்த படம் அந்த யூஎஸ் ரிவ்யூ வாங்கிச்சுல. இப்போ நான் கூட காலையிலேருந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தேன், எதனால் அந்த படம் யூஎஸ் ரிவ்யூ வாங்கியிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனால் அந்த படம் வந்து யூஎஸ் ரிவ்யூ வாங்கியிருக்கு. இந்த படம் டாக்டர் படம் தான் வந்து ஃபஸ்ட்டு படம் தான் எஸ்கேக்கு வந்து யூஎஸ் ரிவ்யூ வாங்கின படம். இது வரைக்கும் நம்ம எஸ்கே வாங்கின முக்காசி படமே வந்து யூஸ் சொல்லி தான் வாங்கியிருக்கேன் சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. எனக்கே வந்து ஆச்சரியம் வந்துச்சு, அப்படியா அப்படி சொல்லி நானும் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் அதை நல்லா விசாரித்து தேடி பார்க்கும்போது தெரியும் இருக்கு இந்த படம் யூஎஸ் ரிவ்யூ வாங்கியிருக்கு. நிறைய படங்கள் எஸ்கே ஒரு படம் இருக்குல்ல, எல்லாமே யூஎஸ் ரிவ்யூ வாங்கியிருக்கு. எதனால் இந்த படத்துக்கு மட்டும் யூஎஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, காமனாக வந்து இப்போ இந்த படத்தில் வந்து அதிகமான ஆக்ஷன் சீன்ஸ்னா இருக்கும், ஃபைட் சீன் ஆகட்டும், அண்ட் பிளட் சீன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. அதனாலே வந்து இந்த படத்துக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தெரியும் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. நம்ம நினைச்சு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த படம் வந்து கொஞ்சம் ஜாலியும் அதிகமாக இருக்கும், காமெடியும் இருக்கும், ப்ளஸ் த்ரில்லான சீன்ஸும் இருக்கும். அண்ட் எஸ்கே வந்து வேறு தோற்றத்தில் நான் காட்டுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எஸ்கே பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப த்ரில்லாக இருக்கும். ஏன் தான் இதெல்லாம் பண்ணுறா நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் எதுக்கு அந்த விஷயம் பண்ணியிருக்காரு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வேறு தோற்றத்தில் வந்து நான் எஸ்கேயை காட்டுவேன்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் வந்து அதிகமான ஃபைட் சீனும் இருக்கிறதுனால என்னென்னா இந்த படத்துக்கு வந்து யூஏ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த யூஏ வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயமாக இல்லை நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய ஆக்ஷன் படம் ஆகட்டும், நிறைய வெற்றி படத்துக்கு வந்து யூஏ கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு வெற்றி படமாக மாறிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து யூஏ கொடுத்துருக்காங்க. எனக்கு யூஏ வந்து பெரிய விஷயமாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லதாக விஷயம். நல்ல விஷயம் எதுக்கு கிடச்சாலும் பரவாயில்ல, நம்ம எஸ்கே படத்துக்கு கிடச்சிருக்கு, பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை பற்றி வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த நல்ல அப்டேட்டும் வீடியோ பண்ண நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி எஸ்கே பற்றி அடுத்தது அப்டேட் சேனலில் வரும் தெரிஞ்சுக்க மச்சான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் பை டு ஆல்.